திருவண்ணாமலை தண்டராம்பட்டு அருகே கஸ்தூரி மஞ்சள் சாமந்தி செடிகளில் நோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தண்டராம்பட்டை அடுத்த கொளக்குடி, பவத்திரம், அரடாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் கஸ்தூரி மஞ்சள் சாமந்தி பூக்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். பருவமழை பொய்த்து போனதால் குறைந்த அளவு நீரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சாமந்தி செடிகளை அசம்பும் சரவு நோய் தாக்கியுள்ளது. 10 நாட்களுக்கு ஒருமுறை மருந்து அடித்தாலும் எந்த பயனும் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். 1 கிலோ சாமந்திப்பூ 25 முதல் 50 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பூர்ணிமா மஞ்சள் நட்டுருக்கிறேன். இது வந்து ஒரு 30 சென்ட், 30 சென்ட்டுக்கு வந்து ஒரு 35,000 ரூபா செலவாகிருக்குது. இது வந்து 4 முறை களை வெட்டியிருக்கிறேன், 3 முறை இதுக்கு உரம் வச்சுருக்கிறேன். மருந்து வந்து ஒரு 10 நாளைக்கு 1 முறை மருந்து அடிக்கணும். ஒன்றும் இந்த வருஷம் அது ஏதோ ஒரு நோய் தாக்கி அசும்பும் சரவு நோயும் தாக்கி பயிர் நஷ்டமாகி போச்சு. ஒன்றும் லாபம் கூடுதலாக இல்லை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.